வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல இந்த மாதிரி கிரியேட்டிவான ஒரு ஆல்பம் பேஜ் டிசைன் எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய போட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் ஆல்பம் பேஜ் டிசைன் டியூட்டோரியல்ஸ் போட்டிருந்தோம். உங்களுக்காக அந்த டியூட்டோரியல்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரே பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்டோட லிங்க் மேல ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதோட யூனிட்ஸ் வந்து இன்ச்சஸில் வச்சுட்டு வித் 36, ஹைட் வந்து 12 கொடுத்துக்கிறேன். தென் ரெசல்யூஷன் 300, கலர் மோட் RGB கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ மார்ஜின் செட் பண்ணலாம். ஸோ வியூவில் போயிட்டு கைட்ஸில் நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா காலம்ஸ் வந்து நமக்கு ரெண்டு காலம் வேணும். ஸோ இது வந்து ஒரு பேஜ் அண்ட் இது வந்து இன்னொரு பேஜ். ஸோ ரெண்டு காலம் கரெக்டாக இருக்குது. அடுத்து சுற்றி மார்ஜின் நமக்கு வேணும். ஸோ மார்ஜினை செக் பண்ணிவிட்டு 20 pixel இருக்குது. இதை வந்து ஒரு 150 pixel கொடுத்துக்கலாம் சுற்றி. ஸோ எல்லாத்துலேயுமே 150 கொடுத்துக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கைட்ஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம டிசைன் பண்ணும்போது இது வந்து நமக்கு மூவ் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ வியூவில் போயிட்டு கைட்ஸில் லாக் கைட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டியூட்டோரியலில் நம்ம டிசைன் வந்து ரைட் சைட்லேருந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து டிசைன் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் இமேஜை ட்ராக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ரைட் சைட் காஸ்ட்யூமில் இருக்க இந்த ஆக்ஷனை வந்து லெஃப்ட் சைடில் வேறு காஸ்ட்யூம்லேருந்து பார்க்குற மாதிரி, அண்ட் அந்த வேறு காஸ்ட்யூமில் பண்ணுற ஆக்ஷனை வந்து ரைட் சைடில் இருக்க இந்த காஸ்ட்யூம் வச்சு பார்க்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் டிசைன் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இமேஜ் ட்ராக் பண்ணி போட்டு இதை லைட்டாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ரீசைஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக ரைட் சைடில் மூவ் பண்ணிவிட்டு இங்கே என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரேம்ஸ் கொலாஜ் டிசைன் பண்ணலாம். ஜஸ்ட் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் இதோட ஃபில்லை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபில் எதுவுமே வேணாம். தென் ஸ்ட்ரோக்கை வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கோட சைஸை நமக்கு வேணுங்கிற அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 40 pixels கொடுத்துக்கிறேன். தென் இந்த ரெக்டாங்கிள்குள்ளே செலெக்ஷன் பண்ணி ஒரு ஃபில் கொடுக்கணும். ஸோ இதை ராஸ்டரைஸாக மாற்றிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிள் லேயரை ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலை ஹோல்டு பண்ணி இதில் மேஜிக் வேன் டூல் எடுத்துகிட்டு இந்த ஃப்ரேமுக்கு சென்டரில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்குள்ளார மட்டும் இந்த மாதிரி செலெக்ஷன் வந்துடும். இப்போ நம்ம ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபோர் கலர் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் பிளாக் கலர் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அந்த செலெக்ஷனுக்குள்ளார ஃபில் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் லேயர். இதை தான் நம்ம ரொட்டேட் பண்ணி ஃபிட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த லேயரோட நேம் வந்து இமேஜ் பிளேஸ்மெண்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கிளிக் பண்ணி இதை மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தனியாக இது மூவ் ஆகும், ஃப்ரேம் இது தனியாக மூவ் ஆகும். பிகாஸ் ரெண்டுமே தனித்தனி லேயரில் இருக்குது. ரெண்டு லேயருமே மூவ் ஆகணும், பட் ரெண்டுமே தனித்தனி லேயரில் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு லேயருமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி லிங்க் லேயர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எதை மூவ் பண்ணாலும் நமக்கு ரெண்டுமே தான் மூவ் ஆகும். இந்த ஃப்ரேமை மூவ் பண்ணாலும் சரி, உள்ளார இருக்க ஃபில்லை மூவ் பண்ணாலும் நமக்கு ரெண்டுமே தான் மூவ் ஆகும். தென் இப்போ பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் லேயரை வந்து இமேஜ் பிளேஸ்மெண்ட் லேயருக்கு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணணும். ஸோ அந்த இமேஜை ட்ராக் பண்ணி டாப்பில் கொண்டு வந்துக்கிறேன். தென் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரேம் வந்து விசிபிளாக தெரியல. ஸோ அதனால் பேக்ரவுண்ட் கலரை இப்போதைக்கு டெம்பரரியாக சம் கலர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி மூவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இமேஜ் தான் மூவ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் லேயர் அண்ட் இமேஜ் பிளேஸ்மெண்ட் லேயர் தென் ரெக்டாங்கிள் லேயர் மூணுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி போட்டு குரூப் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த குரூப்பை ரீநேம் பண்ணி ஃப்ரேம் ஒன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த குரூப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த பிளாக் இமேஜ் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற அந்த மெயின் லேயர்னு சொன்னல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கண்ட்ரோல் டி போட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் மூவ் ஆகும். பின்னாடி இருக்க இமேஜ் உங்களுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அந்த சைட்லாம் தெரியும். ஸோ அந்த ஃப்ரேமை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ டில்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஆர் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. தென் இப்போ இந்த குரூப்பை அப்படியே டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ரேம் ஒன்றுன்றது கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணி ஃப்ரேம் டூன்னு போட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த குரூப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதில் இமேஜ் பிளேஸ்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி போட்டு இப்போ மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்து மூவ் ஆகும். பட் மேக் ஷூர் இந்த ஃப்ரேமை வந்து இந்த மாதிரி ஃபேஸை கட் பண்ணுற மாதிரி வச்சிடாதீங்க. ஸோ அப்போனா அந்த இடத்துல இடையில ஒயிட் வந்துடும். ஸோ ஒன்று ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கணும், இல்லை இன்னும் ரெண்டு ஃபேஸுமே ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி டில்ட் பண்ணிக்கோங்க. அந்த சைஸை ரெடியூஸ் பண்ணலாம், அது இன்க்ரீஸ் பண்ணலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். அகைன் அதே மாதிரி இதை கண்ட்ரோல் ஜே போட்டு ஃப்ரேம் 3 போட்டுக்கிறேன். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நிறையா ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃப்ரேம்ஸ்லாம் ஓவர்லேப் பண்ணி பண்ணி இவங்க இமேஜை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம 14 ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 14 ஃப்ரேம்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இமேஜை பேக்ரவுண்ட் இமேஜாக ஒன்று செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜை கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டேன். தென் இதை ட்ராக் பண்ணி இந்த ஃப்ரேம் ஒன்றுக்கு வெளியில் கொண்டு போயிடுறேன். இப்போ ஃப்ரேம் ஒன் இங்கே இருக்குன்னா ஃப்ரேம் ஒன்றுக்கு கீழே இந்த இமேஜ் கொண்டு போயிட்டேன். ஸோ இப்போ இதை கண்ட்ரோல் டி போட்டு இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இவங்களோட ஃபேஸ் வந்து தெரிஞ்சால் போது எப்படி நம்ம பிளர் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக தெரிகிற மாதிரி பிளர் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும்.
ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி இருக்க இந்த இமேஜுக்கு கிளிப்பிங் மாஸ்க் போட்டோம், பிளாக் அண்ட் ஒயிட் லேயர் இதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்லேருந்து இதை கொஞ்சம் பாப் அப் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேம்ஸ்க்கு ட்ராப் ஷேடோ கொடுக்கணும். ஃப்ரேம் ஒன்னை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரேம் ஒன். இதுக்கு பாருங்கள் ஷேடோஸ் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு ஷேடோஸ் கொடுத்துக்கோங்க. தென் இப்போ இந்த கொடுத்த ஷேடோஸை எல்லா ஃப்ரேமுக்குமே காப்பி பண்ணணும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸில் ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி ஃப்ரேம் டூ மேலே போட்டுடுறேன். ஸோ ஃப்ரேம் டூக்கு ஷேடோஸ் அப்ளை ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா ஃப்ரேமுக்குமே ஷேடோஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஃப்ரேமுக்குமே நம்ம ஷேடோஸ் கொடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் லேயர் இருக்குல்ல கீழே க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் லேயருக்கு மேலே ஜஸ்ட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி இதில் சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இதை வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் லேயருக்கு கிளிப்பிங் மாஸ்க் போடணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லேயரோட ஃபில் கலரை நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் இந்த கலர்ஸ்க்கும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை வந்து மாஸ்க் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சு மாஸ்க் பண்ணிக்கலாம் அந்த இடத்தோட. இந்த மாஸ்க்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி சைஸை நல்லா ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாஸ்க்கை வந்து பின்னாடி இருக்க இமேஜுக்கு பின்னாடி கொண்டு போயிடுறேன். தென் பின்னாடி இருக்க இமேஜை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது இது வரைக்கும் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு ரெட் கலர் நல்லா டார்க்காக ஆப்பிள் ரெட்டு கொடுத்துக்கலாம். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டில் இருக்க இந்த மாஸ்க்கை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா டைப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நமக்கு இந்த போர்ஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களை பார்த்துட்ருக்க மாதிரி இந்த இமேஜ் இந்த இடத்துல நம்ம செட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி மேலே இருக்க இந்த ரூஃப் தெரியாத அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்தளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த ஃபீட்லேருந்து இந்த வுட்டு அண்ட் இந்த ஃபீட்டு ஸோ இந்த விண்டோ வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ண போகிறோம். இந்த சைடு இருக்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த ரைட் சைட் பார்ட்டை மட்டும் செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பென் டூலை வச்சு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம செலெக்ஷன் பண்ணது மட்டும் மாஸ்க்காக வந்துடும் இந்த லேயர்லேயே. இப்போ அதை கிளிக் பண்ணி இதுக்கு ட்ராப் ஷேடோ கொடுக்கணும். எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம ஷேடோ பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மட்டும் அதிகமாக வர மாதிரி இருக்கணும். ஸோ ஆங்கிளில் லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ஷேடோ ரைட் சைடில் வரும். இதில் யூஸ் குளோபல் லைட் அப்படின்றத செக் எடுத்து விட்டுருங்க. அது செக்கில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஷேடோவும் இதுக்கேற்ற மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம இங்கே மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும், அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். தென் டிஸ்டன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு ஷேடோ இருக்காது, ரைட் சைடில் நல்லா ஷேடோ இருக்கும். இதை ட்ராக் பண்ணி கரெக்டாக இங்கே வச்சுக்கலாம். அடுத்து வந்து லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த இமேஜை ட்ராக் பண்ணி போட்டேன். ஸோ இவங்களோட ஹைட்டும் இந்த ஹைட்டை மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரீசைஸ் பண்ணி இவங்க ஹைட்டுக்கே கரெக்டாக வச்சுக்கிறேன். இதில் நம்ம இந்த ரெண்டு கப்புள்ஸ் அந்த இந்த ஸ்கூட்டரை சேர்த்து நம்ம கட் பண்ணணும். ஸோ கிரவுண்டு மட்டும் இந்த இடத்தோட இந்த கிராஸோட மேட்ச் பண்ணி அப்படியே வச்சிடலாம். நான் பென்டூல் வச்சு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். கிரவுண்டை மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி செலெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் என்ட்ரி கொடுத்து மேக் செலெக்ஷன் பண்ணி மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர் ஒன் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். தென் இதை கரெக்டாக இப்போ செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் கலர் இந்த ரெட் கலர் செட் ஆகலை. ஸோ டாப்பில் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இது வரைக்கும் ஒரு செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஐ கிளிக் பண்ணி ஹைட்ராப்பர் டூல் எடுத்து இந்த எல்லோ பிக் பண்ணிக்கிறேன். பின்னாடி இந்த வாலில் இருக்க எல்லோ பிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். தென் இந்த லேயரை பின்னாடி கொண்டு போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓகேவாக இருக்குது. இது நம்ம இந்த இடத்துல கேப் இல்லாமல் கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணி கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கப்புள்ஸ் இருக்கிறத வச்சிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டாப்பில் பார்க்குற மாதிரி இருக்குது, அதனால வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோவை டாப்பில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட வியூவும் இவங்க பார்க்குறதும் கரெக்டாக இருக்குது. இதில் இந்த வால் பார்த்திங்கன்னா நமக்கு அன்ஃபினிஷ்டாக இருக்குது. ஸோ இதை வந்து இந்த விண்டோ வரைக்கும் இழுத்துட்டு போய் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டிங் பண்ண இமேஜை எடுத்துகிட்டு வந்து இந்த வாலை தான் நம்ம இங்கே ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக விண்டோக்கிட்ட இந்த மாதிரி வச்சுட்டு கண்ட்ரோல் டி போட்டு ஜஸ்ட்டு ஷிஃப்ட்லாம் எதுவுமே ஹோல்டு பண்ணல, ஜஸ்ட்டுமே ஸ்குவீஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்றது தெரியணும், அதனால் இதோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த சைடு கேப் விட்டு இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக கீழே இதோட முடியணும் இந்த ரெட் பேட்சோட. அண்ட் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இந்த விண்டோ இருக்குல்ல விண்டோ கிட்ட வரைக்கும் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். தென் இந்த லேயர்லேருந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்து
நம்ம செலெக்ஷனை மட்டும் ஒரு டூப்ளிகேட்டாக எடுத்துட்டேன். இப்போ இந்த லேயர் தேவையில்லை, டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட ஒப்பாசிட்டி 100% வச்சுட்டு இது முன்னாடி இருக்கனால இதை பின்னாடி கொண்டு போகணும். ஸோ இதை ட்ராக் பண்ணி இந்த கப்பிள்ஸ்க்கு பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். இப்போ இந்த லேயரில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். இதை நமக்கு மெர்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செரிஸ் த மூமெண்ட்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட்டை ரைட் பண்ணிக்கல. செரிஷ் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஸ்ட்ரோக் அண்ட் ட்ராப் ஷேடோ மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட ஃபில்லை வந்து ஜீரோ பண்ணியிருக்கேன். அதனால் இந்த டெக்ஸ்ட் நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டிரான்ஸ்பேரன்சியாக இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டோட ஃபில்லை ஜீரோ பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மொமெண்ட்ஸ் அப்படின்றது நார்மலாக ரைட் பண்ணியிருக்கேன். தென் இந்த மாதிரி ஒரு மூணு ஹார்டின் போட்டிருக்கேன். ஸோ இது பிஎன்ஜி இமேஜாக தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கீழே இந்த எல்லோ ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா டுகெதர் ஃபார் அவர் அப்படின்ற அந்த பிஎன்ஜியை வச்சுருக்கேன். இது டேரெக்டாக டவுன்லோட் பண்ணது தான் கூகுளிலேருந்து. தென் அடுத்து இந்த இடத்துல டெக்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வித் லவ்னு போட்டு சம் டெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்ச டிசைன் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம்ல ரெட் கலர், அது பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்ச் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். பாட்டமில் பேக்ரவுண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு ஐ கிளிக் பண்ணி ஹைட்ரா பட்டூல் எடுத்து ஜஸ்ட் இந்த கலரை பிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஓவரால் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே லேயராக மேலே மாற்றிக்கலாம். டாப் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ நேரம் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எல்லா லேயருமே சேர்ந்து ஒரே லேயரில் நம்ம கம்பைன் ஆயிரும். இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு ஃபில்டரில் போயிட்டு கேமராவில் ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பேசிக்காக கலர் பூஸ்ட் பண்ணுற மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி நம்ம பண்ணுற டியூட்டோரியல்ஸ் எல்லாத்தோட பிஎஸ்டியுமே ப்ரொவைட் பண்ணுறோம் வாட்ஸ்அப் குரூப்பில். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ஆல்பம் டிசைனிங் பிஎஸ்டிஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் லெவல் 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.